நாங்கள் இங்கே இருக்கோம். சேலம் மாநகராட்சியா? ஐயோயோ, சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி பலி சார். அர்சர் சார், சார் அர்ஷத் சார், அவனுக்கு ஃபோன் மட்டும் பண்றான், எங்க இருக்கா கேளுடா. பிரசனாக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டோம், மண்டபம் அட்ரஸ் ரூம் ஹோட்டல் அட்ரஸ் மட்டும் கேளுடா. இவனுங்க எங்கடா ரெண்டு பேரும்? அவனுக்கு ஃபோன் வர்ற மொதல் சதீஷ்க்கும் இவனுக்கும் ஃபோன் எங்கடா? சரி நான் அப்போ வரேன் போ. வண்டிக்காரே வாங்கி வச்சிருந்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியல. சரி நான் போறேன், என் போன் மட்டும் பாருங்க. அவ்வளவுதான் தம்பி, உடஞ்சி கிடக்குது. எங்க நாராயண, என்னடா வேணும்? நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு என்ன பாட்டு கேட்ட? முன்னாடி சும்மா நீங்க எப்ப விட்டு வந்தீங்க? போடணும் பகல்ல வந்து இம்யூன் பூஸ்டர் டீ தான் வேணும் குடிக்கிறானுங்க. என்ன டீ வந்து எவ்வளவு பெரிய லாபம் பிசினஸ்ன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. தம்பி டீ பிசினஸ் ஆரம்பிக்கலாம். சூப்பர். நேத்து நைட் இதே மாதிரியே தான் வந்து பண்ணா பிளாக்ல சரக்கு வித்தா செம்ம காசு. நான் இனிமேல் பேசாம எல்லா தொழிலையும் விட்டு பிளாக்ல சரக்கு வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா.
இப்ப டீக்கு வந்து நேத்து நைட்டு நைட்டு திரும்ப போயிடுவான். எப்படி கல்யாணம் பண்ணது போல சமயக்காரங்களா சமைச்சிட்டு இருப்பாங்க. நான் பேசுறேன், நான் சமயக்காரனா மாற போறேன். இல்ல இல்ல அப்படி இல்ல. அப்ப நீ சமயக்காரன் வந்தா சாம்பார் வைக்கிற கான்ட்ராக்ட் எங்க மாமாவுக்கு தான் கொடுக்கணும். ஓகே மாமா. சாம்பார் மாமா என்னையா சாப்பாடு சாம்பார்ல பேர்ல மஞ்சள் தண்ணி ரசம் பேர்ல கோமியா போன் போன் அடிக்கிறேன். அவருக்கு எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டான். எது கூட்ட வந்தீங்க சேலத்துல பெரிய ஆளு என்ன மதிக்க மாட்டேங்கிறான். குடிச்சிட்டு கிளாஸ் வைப்போம், கழுவிட்டு தண்ணி இந்தா எனக்கே என்ன பாக்க அசிங்கமா இருக்கு. ஒரு டீ வந்து நம்ம நினைக்கிறோம் 5 ரூபா டீ 10 ரூபா டீ அப்படின்னு. இந்த டீல எவ்வளவு பெரிய பிசினஸ் புரியுது. என்ன கண்டுபிடிச்ச? இப்ப நம்ம சினிமாலே போதும் தமிழ் படம் காமெடி நடிகர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்க. நடிகரா சொல்றேன்ன, காமெடியும் வரல இப்ப நடிகரும் இல்ல. பச்சையா கால எழுந்து உட்காந்து போதையில போகுது. இல்ல இல்ல நான் ஏன் சொல்ல வந்து ஃபுல்லா கேளுங்க. இப்போ எங்க தமிழ் சினிமால எங்க என்ன தெரியும் டீ கடை வைக்கிறது. நான் சொன்னா திட்டுறாங்க, டீ கடை வைக்கிறதுல எவ்வளவு லாபம் இருக்கு, டீ கடை வச்சா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, அதை மட்டும் நீங்க தெளிவா சொல்லுங்க. பாதி பாதி லாபம் தான். அவன் ஏமாத்தி இந்த முறுக்க திங்கணும், அதனால அப்படியே தொழில் ரகசியத்தை கேட்டு சொல்ற மாதிரி. இப்ப எதுக்கு முறுக்க எடுத்த? தெளிவு ஓனர் பேசிட்டு இருக்கோமே, அதுக்கு அவர் முறுக்க எடுத்தாரா? இல்ல அவரு கடை முறுக்க எடுக்க. தொழிலாளி போராளி அப்புறம் அவர் தெரிய பேச. நீங்க சொல்லுங்க, டீல என்ன லாபம் இருக்கு? நமக்கு பாதி பாதி லாபம் தான். 4,25,000 கட்டினா நம்ம பிரான்சைஸ் செட்டப் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. அப்படியா? என்னென்ன வரும் அதுல? வார்மரு, ஃப்ரிட்ஜு, டீப் ஃப்ரீசர், ஸ்டவ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவாங்க. நம்ம மினிமமா அந்த பெயிண்ட் மட்டும் அடிக்கிற வேலை, ஒரு பார்ட்டிஷன் போற வேலை மட்டும்தான் இருக்கும். ஓ, இது வந்து அந்த இதுலயே வந்துடும் எல்லாமே. இப்ப இல்லன்னா இப்போ இதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் நம்ம பண்ற மாதிரி நம்ம பண்ணோம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ணலாம். மாட்டான் தொழில்லாம் சும்மா கேக்குறான். நம்பி இதெல்லாம் எது தெரியும்? அவசியமே ஆள் போட்டு பண்ணிக்கலாம் பாத்தீங்களா? இல்ல இல்ல அதுதான் சொல்ல ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இல்ல இப்ப நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப வந்து சினிமால நம்ம இருக்கனால அடிக்கடி என்ன சினிமா சிரிக்கிறேன் சிரிக்கிறீங்க. தெரியாது இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஓகே, 3,500 மேல இருந்துச்சு. ஓகே, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. டீ மட்டும்னா டீ காஃபி மட்டும் கிடையாது, டீல வெரைட்டிஸ் நிறைய குடுக்குறாங்க. அது இல்லாம வேற எதெல்லாம் இருக்கு? பாதாம் பால் எல்லாமே, மில்க் ஷேக்ஸ் கூட இருக்குண்ணா. முடிவு ₹4,500 5,00,000
பல்லு விளக்காம இதோட எட்டாவது தட்ட சாப்பிட்டுட்டேன். ஒரு லேஸ் எவனாவது காலையிலேயே லேஸ் இல்ல, அவர் நல்லா பேச்சு கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு எடுத்து போக முடியும். 25 ரூபா மட்டும் கட்டிட்டு வந்துருக்கேன், 25 ரூபா மட்டும் அனுப்பிடுவேன். சினிமால தானே இருக்கேன், சினிமால தான் இருக்கு, சினிமால இருந்து சம்பளம் வரல, சினிமால இருந்து கட்டிட்டு வாங்க, நான் கிளம்புறேங்க. தர்மபுரி நடக்க போது அதெல்லாம் கேக்கல. உங்களுக்கு சேலம்னு யார் சொன்னா, எதுல பாத்தீங்க? பிரிக்காதீங்க, உங்களுக்கு தானே கேக்குறோம். சேலம்டா, அவர் ஊர் சேலம், எடப்பாடி ஊர் கூட சேலம் தானே, அதுக்கு அவரு சேலத்துலயே தான் கல்யாணம் வைப்பாரு. பத்திரிக்கை வாங்கி பாத்தீங்களா இல்லையா? நீங்க வாங்கம்மா. எனக்கு மட்டும் தெரியுமாடா, எனக்கு இங்க வந்து சேலத்துல தாண்டா அவன் தங்கச்சி கல்யாணம், அவன் வீடே சேலம் தாண்டா, ஆத்தூர் தாண்டா, அவன் சேலத்துல தாண்டா கல்யாணம் சொன்னாங்க. தர்மபுரி ஹோட்டலோட லொகேஷன் தர்மபுரி தான். பாருங்கள், சந்தோஷமாக செல்வோம். இதுல என்ன இருக்கு? யாரு யாரு ஒட்டு வெளிச்சமே இல்லையே, எரியுதுன்னா எப்படி எரியுது? நீங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. கமான் கமான் கமான், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, கமான் பாய், ஜெட்டி ஃபுல்லா அரிக்குது. எனக்கு தான் ஆய்வு வருது, நான் வெளில அவருக்கா தூக்கம் பத்துட்டு அவள்தான் 2 மணி நேரம் கழிச்சு வர. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன பண்றது? ஏதாவது ஹோட்டல் தான் பாத்து சொல்லுங்க, புக் பண்ணிருவாரு. ஹோட்டல் இருக்கு. அப்ப எங்க தங்குறது?
மூஞ்சி பாருங்க எப்படி ஆயிடுச்சு அழகா இருந்தேன். சின்ன குழந்தையில இருந்து அந்த போட்டோல அழகா இருந்துக்கன்னு ஒண்ணு எடுத்து காட்ட. கொஞ்சம் ஒன்னு வெளியே வந்துருச்சுமா, எடுத்து உள்ள போட்டுக்கடி சமத்துல விளக்காம எப்படிதான் திங்க தோணுதோ. சரி குடுங்க ஒண்ணு எப்படி பாப்பா, நியாயமா பார்த்தா உங்களை ஒதுக்க வேண்டியது நாங்க கொட்டையை தின்னு சப்பிட்டே வா. அந்த ரூம் என்னன்னு பாக்க சொன்ன என்ன பாக்குறீங்க, நான் பாக்குறேன் விடுங்க. தாராளமா நீங்க 11,000 ரூபாய்க்கு ரூம் எடுத்து தங்குங்க தம்பி. 11,000 ரூபாய்க்கு தங்குற அளவுக்கு உங்க அப்பா பெரிய பிஸ்தா இருக்கலாம் தம்பி. கிடையாது, நான் ராஜபுரம் போறேன். அதானே 11,000மா, நான் பாக்குறேன். 11,000 ரூபாய்க்கு எவ்வளவு ரூம் தங்குவாரடா? 11,000 போலயா வரலாம். இது இங்க பக்கத்துல 1,200 ரூபாய்க்கு இருக்கு, 12 மணி நேரம் ஓகேவா? இல்ல 2 மணி நேரம் வேணாலும் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்கதான் யாரு? ஓயோ ஓயோ டும்முக அம்மா டுமாள்.